ஓகே ஆக்சுவலாக வந்து என்ன ப்ராப்ளம்னா கேமரா மட்டும்தான் நகருது இமேஜ் வந்து நகரல ஓகேவா ஸோ இது வந்து சால்வ் பண்ணணும் இதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ இங்கே இமேஜ் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து ஃபைலோட நேம் தான் ப்ராப்ளம் இப்போது லோ இமேஜ் சீக்வன்ஸ் அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துருக்கோம் இப்போ அது அதனால் என்ன இருக்குன்னா இந்த ஃப்ரேம் நம்பர் வந்து இதை எடுத்துக்க மாட்டேது இப்போ நான் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃப்ரேமில் இருக்கேன் அப்படின்னா அங்கே ஒன் ஃபிஃப்டி ஒன்னோட இமேஜ் வந்து அங்கே வரணும் பட் இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் இமேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு வருது அதனால தான் இங்கே சேர்க்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் கூட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகவே இல்லை அட்லீஸ்ட் வந்து லைட்டாவது மூவ் ஆகணும் பட் சுத்தமாக மேட்ச் ஆகலை ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜோட நம்பர்ஸ் வந்து மாற்றிடலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஆஃப்டிராஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ ஆஃப்டிராஃபிக்ஸில் என்ன பண்ணுன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜேபெக் இமேஜ் சீக்வன்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ அதை அப்படியே தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ணலாம் இதை காம்போசிஷனில் கொண்டு வந்து போட்டுட்டு காம்போசிஷன் ஆட் டு ரெண்டர் க்யூ ஆ ஓகே ஆட் டு ரெண்டர் க்யூ இல்லைன்னா கண்ட்ரோல் கேம் வந்து கி நம்ம இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை நம்ம பண்ண போகிறது வந்து இங்கே சாரி இது வந்து நம்ம ஜேபெக் ஃபைலாக சேஞ்ச் பண்ணோம் ஸோ ஃப்ரேம் அதே தான் தேர்ட்டி ஃப்ரேம் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் போய்ட்டு ஜேபெக் சீக்கண்ட்ஸ் ஜஸ்ட் ஓகே இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே அண்டர் ஸ்கோர் கொடுக்கக்கூடாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் ரீ கிரியேட்டட் ரீ கிரியேட்டட் இமேஜ் ஓகே இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அண்டர் ஸ்கோர் கொடுக்கறப்போலாம் என்ன பண்ணுறேன் இங்கே டாட் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து மூணு டிஜிட் தான் வரப்போகுது நம்ம வந்து இவ்வளோ ஆஷ் தேவையில்லை ஸோ ஃபோர் டிஜிட்ஸ்க்கு மட்டும் த்ரீ டிஜிட்ஸுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சேவ் தென் ரெண்டர் ஓகே ஸோ ஃபாஸ்டாக ரெண்டர் ஆயிரும் இப்போ மாயால் வந்து என்ன பண்ணணும் அந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரீக்ரியேட்டட் இமேஜில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அதே இமேஜ் சீக்வன்ஸாக கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம மூவ் பண்ணுவோம் இப்போ மூவ் பண்ணாலும் அதே ப்ராப்ளம் தான் பட் யூஸ் இமேஜ் சீக்வன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த இமேஜும் சேர்ந்து மூவ் ஆகுது பட் இருந்தாலும் அந்த ஷேக்கிங் இருக்குது அதுக்கு தான் வந்து மேனுவல் ட்ராக்கிங் நம்ம பண்ணணும் ஓகே இப்போது ஆக்சுவலாக வந்து நம்ம டூ டொண்ட்டி ஃப்ரேம் வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃப்ரேம்ஸ் வந்து மிஸ் ஆகுது அதனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரல ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணால் மேனுவல் ட்ராக்கிங் வந்து பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பட் இப்போ ஆக்சுவலாக வந்து இமேஜும் வருது அந்த ஆப்ஜெக்ட் வருது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அதில் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது பட் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டேபிளாக இல்லை ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் ஸோ எக்ஸாக்டாக நம்ம கொண்டு வரணும் அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்